ஹலோ ஹலோ வீரா, நான் உங்களை பார்க்கணும். எப்போ அபி? டுமாரோ மார்னிங். டுமாரோ மார்னிங்கா? மார்னிங் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஈவினிங் பார்க்கலாமா? ஓகே. ஹலோ. ஏய், என்னடி? ஆ, சொல்லுடி. வீரா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? எது சொன்னானா? என்னடி பதில் சொன்னா? ஓகே சொல்லிட்டானாடி? இல்லடி, பேசினேன். இன்னைக்கு ஈவினிங் வர சொன்னான், அதான் கிளம்பிட்டு இருக்கேன். அவன் வர சொன்னானா இல்லை நீ ஏன் கிளம்பிட்டு இருக்கியடி? இல்லடி, நான் தான் கால் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். அவன் ஓக்கு இருக்கு, ஈவினிங் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டான். அதானே, அவன் கால் பண்ணிட்டாலும். எவ்வளோ பேர் உனக்கு இன்ஸ்டாவில் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க? நீ சொல்றது கரெக்டு தான், இருந்தாலும் அவன்கிட்ட இன்னமும் இருக்குடி, அதனால தான் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். சரி, நான் கிளம்பிட்டேன், நீ சீக்கிரம் ரெடியாரு, சீக்கிரம் போகணும். ஏய், ஈவினிங் தானடி மீட் பண்ணலான்னு சொன்னா? இப்போ மார்னிங் 10:30 தான் ஆகுது. லூசு, போன வை. தாமாப்ள அப்புறம் மாப்பிள்ள, என்ன சோகமா இருக்க? அதை வர்ற அப்புறம் என்ன மயிருக்கு என்ன வர சொன்ன? இல்லை மச்சான், அப்படி கால் பண்ணாங்க. அப்புறம் மாப்பிள்ள ஜாலி தான், என்ன மேட்ரா? இல்லை மச்சான், நீ மூட் அப்செட்டாக இருந்த, அதான் உன்னை ஜாலி பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் மச்சி, அபி என்ன சொன்னாங்க? இல்லைடா, மீட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் உன்னை மீட் பண்ண வர சொன்னாங்கன்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனால் நீ ஏன் அவங்கள அவாய்ட் பண்ணுறது எனக்கு புரியவே இல்லையடா. மாப்பிள்ள, பசங்க தான் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுவாங்க, ஆனால் இவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணு இத்தனை வருஷமாக நீ தான் வேணும்னு உன் பின்னாடி சுற்றிட்டுருக்காங்க. அதான் முரளி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மாப்பிள்ள, அபி ரொம்ப நல்ல பொண்ணு, விட்டுறாத, எல்லாமே உன் கையில் தான் இருக்கு மச்சான். சரி மச்சான், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஓகேடா. அபி ரொம்ப நல்ல பொண்ணு, விட்டுறாத, எல்லாமே உன் கையில் தான் இருக்கு மச்சான். ஹாய் அபி.
வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ம், சாரி, ஆஃபீஸில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏதாவது சாப்பிட்றீங்களா? அபி, அபி உங்களை தான். இல்லை, நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, நான் எனக்கு ஆர்டர் பண்ணிக்கிறேன். சார், வீரா, நம்ம ரெண்டு பேர் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் தான். சொல்லுங்கள் அபி. நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ சேலரி வாங்குகிறேன், ஏதாவது என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும் வீரா, நீங்கள் கேமராமேன் தானே? ம், ரொம்ப வருஷமாக இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பெருசாக எதுவும் சேலரி வராதுன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. நமக்குள்ளே எப்படி அபி? அதெல்லாம் பரவாயில்ல வீரா, எப்போதும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு நாள் மாறும், அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் ஃபேக்ட் அது இல்லை. லைஃப் போக போக போர் அடிச்சிடும். நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது. நாம் இப்படியே இருந்துக்கலாமே. நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. இதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்துக்கலாம். உங்கள் ஃபீல் எனக்கு புரியுது அபி. அதே சுச்சுவேஷனில் தான் நானும் இருக்கேன். நாளையோடு உங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் முடிய போதும் எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பை சான்ஸ் நம்ம மீட் பண்ணால் நாம் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். நமக்கு பிடிச்ச பிளாக் பர்ஸ் வெயிட் பண்ணுது, சாப்பிடுங்க. ஹலோ. ஹலோ பிரதர். சொல்லுங்கள் ப்ரோ. டுமாரோ ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஆ, அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க பிரதர். ஆ, ஒன் மினிட் பிரதர். ஆ, சொல்லுங்கள். ஹில்டன் ஹோட்டல், கிண்டி. வந்துடுங்க ப்ரோ. ஆ, ஓகே ப்ரோ. ஆ, சொல்லுடி. ஏ, நான் சொல்ற அட்ரஸ் கொஞ்சம் நோட் பண்ணி கொடி. ஆ, ஹில்டன் ஹோட்டல், கிண்டி. ஹில்டன் ஹோட்டல், கிண்டி. கிண்டி. ஓகேடி, பை.